ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஐக்கியா ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐக்கியா வந்து உண்மையாகவே வேர்தா இல்லையா, நம்ம கொடுக்குற ஹைப்புக்கு இன்க்ளூடிங் மீ அதோட அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐக்கியாவோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஐக்கியா உள்ளே போகும்போதே வந்து ஆக்சுவலி அது ஒரு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஷாப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிலலாம் வந்துட முடியாது உடனே. அதுக்கப்புறமா வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து எக்ஸிட்டே பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பசில் மாதிரி இருக்கும். நீங்கள் அது எல்லாமே க்ராஸ் பண்ணி வெளில வரும்போது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ மேபி அது வந்து அவங்களோட ஷாப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். என்னதான் பிளான் பண்ணிவிட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி போனால் கூட கொஞ்சம் அட்ராக்ட் ஆகலாம். அவங்களோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கிச்சன் ஏரியா இருக்குது அப்படின்னா அது க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா வார்ட்ரோப் ஏரியா இருக்கும், அதுக்கப்புறமா கிட்ஸ் செக்ஷன் இருக்கும். கிட்ஸ் செக்ஷன் போனால் கூட நம்மளுக்குலாம் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்காகவும் நிறையா யோசிச்சு பிக் பண்ணுற மாதிரி க்யூட்டான ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். மெயினாக என்ன வந்து அட்ராக்ட் பண்ணது இந்த ஹோம் டெக்கர்ஸ். இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இங்கே தான் வந்து நான் ஒரே டைமில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹோம் டெக்கர்ஸ் வந்து நான் ஒரே இடத்துல பார்த்தேன். ஹோம் டெக்கர்ஸ் இந்த சென்ஸ் லைக் இந்த கேண்டில்ஸ், அதுக்கப்புறமா பிளான்டர்ஸ், பிளான்ஸ், அதுக்கப்புறமா வீட்டில் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வச்சு நம்ம என்னென்ன டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போமோ எல்லாமே ஆல்மோஸ்ட் அங்கே நிறையா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஐக்கியா வேர்த் ஹைப் பண்ணுறதை பார்க்கலாம். அதுதான் வந்து மெயினாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐக்கியாலேருந்து ஆர்டர் பண்ணி கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், நான் அதெல்லாமும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஐக்கியா எப்படி இருக்கு ஒரு வாட்டி போய் நேரில் ஷாப் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருந்தேன். அங்கே போன அந்த ஐக்கியா டோர் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் அது வந்து உண்மையாகவே வேர்த் ஆனா அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஐக்கியாலேருந்து திங்ஸ் வாங்கினா சீப்பாக இருக்குமோ நினச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐக்கியாவுக்கு கொடுக்குற ஹைப் அண்ட் ஐக்கியாவுக்கு இருக்கிற ஹைப்புக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்னால் அங்கே அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து ஷாப் பண்ணும்போது எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து நான் பார்த்தேன், எந்த செக்ஷனும் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோலேயும் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு சில அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அது வந்து நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் மேலே அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் 199 ருபீஸ்க்குலாம் வந்து நல்லா கிளாஸ் கேனிஸ்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியில் என்ன ரேஞ்சில் இருக்கும் அதே தான் வந்து ஐக்கியாவிலையும் இருக்கும், எதுவுமே கம்மியான மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்களோட பேன்ஸ், அதுக்கப்புறமா அந்த யூட்டன்சில்ஸ், இந்த மாதிரி கிச்சன்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இருந்தது, அதை விட கம்மியான மாதிரிலாம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இல்லை. அதே ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லைக் ஒரு 1000 ரேஞ்சில் நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது, 2000 பட்ஜெட் இருக்குன்னா வெளியும் கண்டிப்பாக அதே ரேஞ்சில் தான் கிடைக்கும். இப்போ வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத அப்படியே ஷேர் பண்ணுறேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸில் எந்த ஆர்டர்லையுமே காட்டல, அப்படியே என்னென்ன வருதோ அப்படியே பிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன் ரேக்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம என்ன மசாலாஸ் வேணுமோ போட்டுக்கலாம். வந்து கிளாஸ் மெட்டீரியல், ஸோ எனக்கு குட்டியாக இருக்கிறதுனால க்யூட்டாக இருக்குது அப்படின்னு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னர் வாங்கியிருந்தேன், இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால இந்த மாதிரி ரெண்டு தான் வாங்கினேன். என்கிட்ட நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது, ஸோ வேஸ்ட்டாக வாங்கி வாங்கி இதுக்குள்ளே என்ன போட்டு வைக்கிறதுனே தெரில, அதனால நான் நல்லா இருக்கேன்னு ரெண்டு எடுத்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல் மாதிரி, இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையலாம், ஒரு சலாத் எதாவது பண்ணுறோம், எதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வாங்கினேன். பின்னாடி வந்து மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம ஷாப் பண்ணதுக்கப்புறமா வெளியில் ஒரு இடம் இருக்கும், அது வந்து நான் என்னோடய வீடியோஸ் அந்த ஐக்கியா டோரில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அங்கே வந்து நிறைய நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கிளாஸ் மெட்டீரியல் ஏதாவது வாங்குகிறோம், இந்த செராமிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரேக்கபிள் ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கேயே நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த செலோ டேப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஃபாக பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ரெண்டு போல் ஒரே சைஸில் வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து நிறைய ஷீட்ஸ் இருக்குது, பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸுங்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதை எடுத்திருந்தேன். கிளாஸ் போல், கிளாஸ் போலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய அது மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போது என்னவோ அந்த குக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால சும்மா வாங்கினேன். ஸ்டீமர் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன் இது வந்து வேர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ் வந்து நான் நிறையா வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கேன், யூஸ் ஏதாவது வெஜ்ஜீஸ் ஏதாவது ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்டர்ஸ் இருக்கும் அங்கே நிறையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன்.
அப்புறம் இது வந்து பிளான்டரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து ஆஃபரில் தான் இருந்தது. இதெல்லாம் ஓகே தான். வெளியில் வாங்கினோன்னா மினிமம் 250 இருக்கும், ஏன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இல்லை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ், இந்த பிளான்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபர்லேயே தான் இருந்தது அங்கே. இதுவும் வந்து பிளான்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் இருக்க மாதிரி ஒரு ஃபுல் பேக். இது வந்து இந்த பிளான்டர்ஸ்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இந்த பாத் மேட், அப்புறமா நம்ம கீழெல்லாம் வந்து ஃப்ளோர் மேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து அங்கே வர்த் தான். ரொம்ப நாள் வந்து நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி டீ கப்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி, இது வந்து ஒரு டார்க் ப்ளூஇஷ் கலர். டீ கப் சேர்க்கறது ஒரு ஹேபிட் இருக்குது எனக்கு. இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் இருக்குது, ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ஸில் இருக்குது அப்படின்னா எனக்கு வாங்க பிடிக்கும். பாட்பூரி ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் நல்லா வரும் இதுலேருந்து. இது ரொம்ப நாள் இந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இல்லை, கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 3-4 days இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அது போட்டு வைக்கிறதுக்காக இது ஒரு குட்டி கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து கொலாண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த கவுச்சில் இந்த சோஃபாஸ் இதுலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து தோசை திருப்பி மாதிரி ஒன்று இருந்தது, க்யூட்டாக இருந்ததுன்ட்டு இது ஒன்று எடுத்தேன். அடுத்ததாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளான்டர். இது வந்து சக்குலன்ஸ் இருக்கிறது. நான் நிறைய சக்குலன்ஸ் வச்சு பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப நாள் வரவே மாட்டேங்குது, அடிக்கடி வந்து செத்துரும். ஸோ அதனால் அந்த செடியை வாங்கி சாகடிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலே வாங்கியிருக்கேன். அதோட லுக்கும் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கான டவல். இது வந்து இந்த ஆர்கனைசர் மாதிரி நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் போடுறோம், ஆர் எதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆர் வார்ட்ரோப்பில் கூட நம்ம எதாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டெய்னர் வந்து இந்த ஓவனில் வந்து நம்ம எதாவது ஹீட் பண்ணுறோம், எதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதாவது பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இதோட சைஸும் வந்து நல்லா பெருசாகவே தான் இருந்தது. வெஜிடபிள் கட்டர், பெருசொன்று சின்னது ஒன்று, ரெண்டு ஃப்ரூட் கட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். வந்து சோப் டிஸ்பென்சர், நம்ம வந்து கிச்சனில் சிங்க் ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ் தான், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ட்ரேஸ் அங்கே நிறையா இருக்கும், வேறு வேறு சைஸில், மெட்டீரியல் கூட வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருந்தது. அதுக்கப்புறம் பீலர் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறமா கிக்கிக்காக இந்த டைனோசர் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து ப்ளஷ் டாய், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செக்ஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்றெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியாது, நிறைய கேட்பாங்க. அவங்க எல்லாமே நல்லா இருந்தது. இதோட மெட்டீரியலும் வந்து அந்த ஃபர் வந்து பிஞ்சு வர மாதிரிலாம் இல்லை. ஸோ இது மாதிரி ஒன்று வந்து வாங்கியிருந்தோம், க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து லைவ் பிளான்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதோட ப்ரைஸ்லாம் கூட நர்சரியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருந்தேன், அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அதோட வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சில ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து தனியாக அதில் காட்ட முடியல. இது எல்லாமே வந்து சேர்த்து அரவுண்ட் 10K சம்திங் வந்தது. 899, 699, 599 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அங்கே நிறையாவே இருந்தது. அவ்வளோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அங்கே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் நிறையா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வெசல் செக்ஷன் வந்து நான் போய் எதுவும் பெருசாக சூஸ் பண்ணல. முன்னாடியும் வந்து நான் ஐக்கியாவில் ஆன்லைனில் ஷாப் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா, இதுதான் வந்து என்னோட ஐக்கியா ஷாப்பிங் ஹால். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும், ஐக்கியாவில் போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், வேஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு என்னை திட்டாதீங்க, கொஞ்சம் பிடிச்சதுனால வாங்கிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டர் தென் டேக் கேர், பாய் பாய்.